பொன்னமராவதி பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி தேர்தலுக்கு பின் வெற்றி பெற்ற பேரூர் மன்ற உறுப்பினர்களுக்கான முதல் ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பொன்னமராவதி பேரூராட்சியின் தலைவர் சுந்தரி அழகப்பன் தலைமையில் முதல் கட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேரூராட்சியின் துணைத் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலந்து கொண்ட பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதிகளில் உள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் பொன்னமராவதி பேரூராட்சியில் உள்ள மூன்றாவது வார்டு உறுப்பினர் திருமதி புவனேஸ்வரி காளிதாஸ் அவர்கள் கூறும்போது, பொன்னமராவதி பேரூராட்சிக்கு சொந்தமான பஸ் ஸ்டாண்ட் கடைகள் சந்தை கடைகளுக்கான வாடகை பாக்கி வசூல் செய்ய வேண்டும் எனவும், மேலும் பொன்னமராவதி வாரச்சந்தை தற்காலிகமாக மலையான் உரணிக்கடையில் மாற்றியிருக்கின்றார்கள். சந்தை வேலையை முடிக்க 17 மாதங்கள் ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதனை டெண்டர் முறையில் அறிவித்தால் ஊழல் நடக்காமல் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பேரூராட்சி பணியாளர்களை முகமை கட்டண வசூல் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் பணி நியமன நேரம் காலை 7 மணி முதல் ஆரம்பிக்கலாம் என்றும், மனித நேயத்துடன் நடந்து வேண்டும் எனவும், மேலும் பணி நியமனப்படி அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும், மேலும் கழிவு குப்பைகளை தற்காலிகமாக மாற்றியமைக்க அதற்கு முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பொன்னமராவதி அண்ணா சாலையில் இருவழி சாலையாக மாற்றியமைக்க வேண்டும் எனவும், பஸ் ஸ்டாண்ட் மற்றும் டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்டாக மாற்றி தற்போது போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் எனவும், ஒவ்வொரு நாள் ரோட்டிலும் சிக்னல் அமைக்க வேண்டும் எனவும், 1980 முதல் 2000 வரை காந்தி சிலை அருகில் உள்ள நிழற்குடைக்கு டிராபிக் கான்ஸ்டபிள் போடப்பட்டிருந்தது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், பொதுவளவு பஸ் ஸ்டாப்பில் பயணியர் நிழற்குடை மற்றும் விபத்தினை குறைக்க வேக தடுப்பு அமைக்க வேண்டும் எனவும், பொன்னமராவதி பேரூராட்சி தலைவர் உட்பட 15 வார்டு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் பொன்னமராவதி பேரூராட்சியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முன்மாதிரியான பேரூராட்சியாக உருவாக்குவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் மூன்றாவது வார்டு உறுப்பினர் புவனேஸ்வரி காளிதாஸ் அவர்கள் கூறியுள்ளார்.